மீனம். 12 ராசிக்காரர்களில் அதிகமான சாதகமான விஷயங்கள் நடக்க போகிறதுல மீனராசியும் ஒன்று. எப்போவுமே ராசிநாதன் ராசியை பார்க்குறதுன்றது ஒரு மிகவும் மேன்மையான பலன். இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு ராசிநாதன் ராசியை பார்க்கின்ற, உங்களுடைய ராசிநாதன் குரு ராசியை பார்க்கின்ற அமைப்பில் 9 வீட்டில் இருக்கிறாரு. மற்ற ராஜகிரகங்கள் கெடுதல் தராத அமைப்பில் இருக்கின்றன. பொதுவாக கிரகங்கள் நல்லது செய்கிற அமைப்பில் இருக்க வேண்டாம், கெடுதல் தராத அமைப்பில் இருந்தாலே நம்ம வந்து ராசி புனிதப்பட்டு நல்லா ஒரு எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து கண்டிப்பாக வந்துவிடும். அந்த அமைப்பு தற்போது மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு அந்தஸ்து கௌரவம் உயர்கிற நிலைமை அந்த இடம் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். வேலையில் தொழிலில் எல்லாத்துலேயுமே பதவி உயர்வு, ஒரு சின்ன பதவியில் இருக்கிறவங்க பெரிய பதவிக்கு மாறுறது, இதுவரைக்கும் பதவி உயர்வை எதிர்பார்த்து ஏமாந்துட்டு இருந்தவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, புதுசாக வீடு கட்டுறது, எல்லா விதமான சொகுசு வாழ்க்கைக்கு அடிப்படையாக ஒரு அஸ்திவாரமாக போடக்கூடிய சில அமைப்புகள் நிச்சயமாக மீனராசிக்கு உண்டு. ராசிநாதன் பார்த்துட்டாலே உங்களுடைய சிந்தனை செயல்திறன்லாம் ரொம்ப வலுவாக இருக்கும். எதையுமே ஒரு ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க முடியும். எதையும் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு ஒரு முறையான சிந்தனைகளை, எண்ணங்களை வந்து கிரகங்கள் தான் கட்டுப்படுத்துது அப்படின்ற போது, சாதகமான ஒரு பார்வை சாதகமான நிலைமை இருக்கும்போது நம்முடைய எண்ணங்கள் நல்ல விஷயத்தை மட்டுமே, ஆக்கப்பூர்வமான விஷயத்தை மட்டுமே சிந்திக்கும். நமக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய விஷயங்களில் மட்டும்தான் நம்முடைய எண்ணமும் மனமும் நம்மளை ஈடுபடுத்தும் அப்படிங்கிறது இந்த தடவை மீனராசிக்காரர்களுக்கு ஒரு செயலில் காட்டப்படும். எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு மாறுதலை தேடி இருக்கிறவங்க நிச்சயமாக அந்த மாறுதலை தேடி போகலாம். நீங்களே ஒரு முன்முயற்சி எடுத்து வேலையிலேயோ தொழிலையோ எதுலேயுமே ஒரு முன்முயற்சி எடுத்து எதையும் செய்யலாம். இதுவரைக்கும் தயங்கிக்கிட்டு இருந்த விஷயங்களை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்து செய்கிறது இந்த வருஷத்திற்கு ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும். ஒரு வேலை ஆரம்பிக்கணும், ஒரு வேலை மாறணும், தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு இந்த இடத்துல இந்த விஷயத்தை நம்ம சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், அந்த விஷயத்தை சொல்ல முடியல, தயக்கங்கள் இருந்தது, தயக்கங்கள் அனைத்தையும் அப்படியே தள்ளி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்கில் செயல்திறனோடு செயல்பட்டால் மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் உன்னதமான ஒரு வருஷமாக 2019 ஆண்டு இருக்கும்ன்றது ஒரு உறுதியான ஒரு விஷயம். பெண்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கப் போகிறது. குறிப்பாக இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்க போகுது. என்னென்னா, திருமணம் இதுவரைக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கல, வேலையில் வந்து ஒரு நிம்மதி கிடைக்கலையா, நல்ல வேலை கிடைக்கலையா, திருமணம் ஆகலையா, சரியான வாழ்க்கை துணை இல்லையா, ஒரு மிக மிக முக்கியமாக சொல்லப்போனால் முதல் திருமண அமைப்பு முறிந்து போய் ரெண்டாவது திருமண அமைப்பில் பயந்துக்கிட்டு இருந்தீங்களா, அல்லது ரெண்டாவது திருமணம் நல்லா நடக்குமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா, அது எல்லாமே உங்களுடைய மனதிற்கேற்ற வகையில் நடக்கப் போகிறது. அந்த அமைப்புகளை வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு பிறகே நீங்கள் உணர முடியும். பிப்ரவரி மாதத்துலேருந்தே ஒரு நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் திரும்பி பார்க்கும்போது ஒரு 4-5 மாத காலகட்டங்களில் நன்றாகவே நடந்திருக்கிறது அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். என்ன ஒன்று, கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க எதுலேயுமே, எல்லாத்துலேயும் ஒரு பரபரப்பாக இருந்து ஒரு பேசுவதற்கோ சாப்பிடுவதற்கோ நேரமே இல்லாமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்து அதனால் பலனடைகிற ஒரு வருஷமாக 2019 ஆண்டு இருக்கும். ஆகவே நீங்கள் அந்த பரபரப்பாக இருக்கிறது உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கான ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். எந்த ஒரு வயதினருக்கும் அந்த வயசுக்கேற்ற மாதிரி, இளைஞராக இருந்தால் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கான நல்ல பலன்கள், நடுத்தர வயதினராக இருந்தால் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற தொழில் இன்னும் கொஞ்சம் மேன்மையாக நடந்து கொண்டிருக்கிற அமைப்பு, குழந்தைகள் மூலம் சந்தோஷமான அமைப்பு, 5 இடமும் 9 இடமும் வலுத்துட்டாலே பிள்ளைகளுக்கு நடக்க இருக்கின்ற சுபகாரியங்கள் நல்லா நடக்கும். ஒரு பெரியவர்களுக்கு பெற்றோர்களுக்கு அவர்களுடைய குழந்தைகள் வந்து நல்லா ஒரு இதுவரைக்கும் எந்த விதமான செட்டில் ஆகலை, வேலை கிடைக்கல, திருமணம் நடக்கலை, குழந்தைகளுக்கே குழந்தை பாக்கியம் இல்லை, இது போன்ற அமைப்புகள் எல்லாமே மீனராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கப் போகிறது. 60 வயது கடந்தவர்கள் கூட அவங்கவுங்களுடைய வயதிற்கேற்ற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கப் போகிறது. ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் மிகவும் நல்ல பலன்களை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு வருஷமாக கிரகங்கள் ராஜகிரகங்கள் வலுவாக இருக்கிறனாலையும் சுபத்துவம் சூட்சும வலுவோடு இருக்கிறனாலையும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு தொல்லைகள் எதுவும் இல்லாமல் 2019 ஆண்டு முன்னேற்றங்களை மட்டுமே தருகின்ற ஒரு ஆண்டாக இருக்கும்.